நாட்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு நேற்று ஒரே நாளில் சுமார் 9 லட்சம் பேருக்கு கொரோனா பரிசோதனைகள் செய்யப்பட்டதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை வீதம் 73.18% அதிகரித்ததை தொடர்ந்து தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 20 லட்சத்தை நெருங்குகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 27,02,742 அதிகரித்துள்ளது. 19,77,779 பேர் நோய் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ள நிலையில் இதுவரையில் 51,797 பேர் உயிரிழந்துள்ளனர். 6,73,166 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாட்டில் அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 1,55,579 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4,28,514 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அம்மாநிலத்தில் 20,265 பேர் உயிரிழந்துள்ளனர். குஜராத்தில் 14,315 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 62,595 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 2,800 பேர் உயிரிழந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 10,852 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,38,301 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,214 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆந்திர பிரதேசத்தில் 84,777 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 2,09,100 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 2,732 பேர் உயிரிழந்துள்ளனர். கேரளாவில் 15,946 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 30,025 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 169 பேர் உயிரிழந்துள்ளனர். கர்நாடகாவில் 80,659 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 1,48,562 பேர் குணமடைந்துள்ள நிலையில் 4,062 பேர் உயிரிழந்துள்ளனர். தமிழகத்தில் நேற்று மேலும் 5,709 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து ஒட்டுமொத்த பாதிப்பு 3,49,654 உயர்ந்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 5,850 பேர் குணமடைந்ததால் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 2,89,787 அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் 121 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 6,007 அதிகரித்துள்ளது. தற்போது 53,860 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சென்னையில் நேற்று புதிதாக 1,182 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. புறநகர் மாவட்டங்களான செங்கல்பட்டில் 344 பேருக்கும், திருவள்ளூரில் 489 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 249 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பு 2,22,92,672 அதிகரித்துள்ளது. 7,83,348 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 1,50,35,489 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக அமெரிக்காவில் 56,53,523 பேர் பாதிக்கப்பட்டு 1,74,951 பேர் உயிரிழந்துள்ளனர். 30,08,723 பேர் குணமடைந்துள்ளனர். பிரேசிலில் 34,11,872 பேர் பாதிக்கப்பட்டு 1,10,019 பேர் உயிரிழந்துள்ளனர். 25,54,179 பேர் குணமடைந்துள்ளனர். ரஷ்யாவில் 9,32,493 பேர் பாதிக்கப்பட்டு 15,872 பேர் உயிரிழந்துள்ளனர். 7,42,628 பேர் குணமடைந்துள்ளனர். தென்னாப்பிரிக்காவில் 5,92,144 பேர் பாதிக்கப்பட்டு 12,264 பேர் உயிரிழந்துள்ளனர். 4,85,468 பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.